తమిళనాడు రాజకీయ సంక్షోభం క్షణక్షణానికి మలుపులు తిరుగుతోంది. ఆపద్ధర్మ ముఖ్యమంత్రి పన్నీర్ సెల్వం కు మద్దతు పెరుగుతోంది. ఇద్దరు ఎంపీలు మద్దతు తెలిపిన తర్వాత సీనియర్ నేత మంత్రి పాండ్యరాజన్ కూడా సెల్వం వర్గంలో చేరిపోయారు. తన మద్దతు సెల్వంకే అని ప్రకటించారు. పాండ్యరాజన్తో పాటు సెల్వంను ఎంపీ మైత్రేయన్ కూడా కలిశారు. తమిళనాడు శాంతి భద్రతను కేంద్రం తన చేతుల్లోకి తీసుకోవాలని కోరారు. எல்லாரும் நாங்க ஒன்னா இருந்ததுக்கு காரணம் கழகம் பிளவுபடக்கூடாது என்ற ஒரே எண்ணம். அதனால் நாளைக்கு வாக்கு கேட்க உள்ள கீழே போய் இறங்கி நின்னோம்னா மக்களும் திரும்புவது அண்ணர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையை இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மக்களை சந்திக்கும் பொழுது புரட்சி தலைவர் கண்டெடுத்த புரட்சி தலைவி அம்மா மீட்டெடுத்த இரட்டைகளை சின்னம் ஒருங்கிணைந்து பட்டளி ஓசி வீசி பறந்து நிற்கும். அதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களை முயற்சி வந்த திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கு மேலக தமிழக ஆளுநர் அவர்களையே மிரட்டுகின்றார் என்றால் இதற்கு என்னதான் எல்லை? நம்முடைய வேண்டுகோள் இந்த மிரட்டல் குறித்து மத்திய அரசும் மத்திய உள்துறையும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களும் இந்த மிரட்டல் குறித்து விசாரித்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் இன்று தாங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறோம், ஆட்சி அமைக்க முடியாமல் போகிறது என்ற காரணத்திற்காக தமிழகத்திலே திட்டமிட்ட ரீதியிலே சட்டம் ஒழுங்கு என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.